அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறந்து இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன் அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான எண் கணித பலன்கள் அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க அவரவர் எண்ணுக்குரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சோம்பல் தவிர்த்தால் சோதனைகளை வென்று சாதனைகள் புரியக்கூடிய ஆண்டு பணியிடத்தில் இதுவரைக்கும் இருந்த அவலங்கள் நீங்கி அனுகூலங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பல காலமாக எதிர்பார்த்த பதவி ஊதிய உயர்வுகள் அடுத்தடுத்து வரத் தொடங்கி ஆனந்தம் ஏற்படுத்தும் இந்த சமயத்தில் தலை தவிர்த்துவிட்டு முயற்சியும் நேரடியான கவனமும் செலுத்தினா உயர்வுகள் நிரந்தரமாகும் மூன்றாம் நபர் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதோ பிறருக்கு ஆலோசனை சொல்கிறதோ வேண்டாம் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இடையே சிலர் விரித்திருந்த சூழ்ச்சி திரை விலகி சுமுகமான சூழல் உருவாகும் புதிய பொறுப்புகள் வரும் சமயத்தில் பொறுமையும் நிதானமும் அவசியம் மறந்துடாதீர்கள் உயரதிகாரிகளிடம் பேசும்போது துணிவை விட பணிவுதான் நல்லது தெரியாத பணிகளில் அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை அவசியம் கேளுங்க வீண் படபடப்பு பரபரப்பு தவிர்த்து திட்டமிட்டு செய்யும் எல்லாமே ஏற்றம் தரும் உணர்ந்து செயல்படுங்க உங்க பொறுப்பை வேறு யாரிடமாவது ஒப்படைச்சா அவங்க செய்யும் தவறு உங்களுடையதாகத்தான் கருதப்படும் நீங்களே நேரடியாக செய்கிறது தான் நிலையான நன்மை தரும் சிலருக்கு முதன் முறையாக அலுவலக பிரதிநிதியாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம் தவிர்க்காமல் ஏற்றுக்கிறது தான் எதிர்காலத்துக்கு நல்லது குடும்பத்தில் இதுவரை இருந்த இறுக்கமான சூழல் நீங்கி நிம்மதி நிலவும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரிவு நிலை ஏற்பட்டிருந்த சிலருக்கு இணக்கமும் அதனால் இனிய வாழ்க்கையும் ஏற்படும் குடும்பத்து மூத்த உறவுகளோட வாக்குவாதம் எதுவும் வேண்டாம் வாரிசுகளால் பெருமை சேரும் குலதெய்வ வழிபாட்டாலும் பெற்றோர் பெரியோர் ஆசியாலும் சுப காரியங்கள் சுலபமாக கைகூடும் இரத்த உறவுகள் பிரிந்து இருந்த நிலை மாறும் பாசத்தோடு வரும் உறவுகள் கிட்ட பழைய கசப்பு எதையும் காட்ட வேண்டாம் வீட்டு விசேஷம் வீதிக்கு வராதவரையே விரிசல் விழாமல் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிற யோகம் உண்டு வீடு மனை நிலம் அமைய திடீர் யோகம் ஏற்படக்கூடும் தொலைதூர செய்திகள் நன்மையை தரும் பூர்வீக சொத்து லாபம் தரும் குடும்ப உறவுகளை விளையாட்டாக கூட மற்றவங்க முன்னால கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் வாக்கில் நிதானமும் இனிமையும் இருந்தா வாழ்க்கையும் இனிமையாகவே இருக்கும் உணர்ந்து செயல்படுங்க வீண் ஜம்பத்துக்கு பிறகு வாக்குறுதி தருவதும் வேண்டாத உறவு நட்புகளை வீட்டுக்கு வரவேற்கிறதும் தேனான வாழ்க்கையில தேல் கொட்டின மாதிரி கடுகடுப்பை ஏற்படுத்திடலாம் அவசியமானு யோசிங்க செய்யும் தொழில் எதுவானாலும் முழுமையான முயற்சிகள் இருந்தால் முடங்கி கிடந்த முதலீடுகள் கூட லாபம் தர தொடங்கும் திட்டமிட்ட செயல்களும் திறமையான தொழில் முதலீடும் சீரான லாபத்துக்கு வழி செய்யும் எந்த தொழிலானாலும் நேரடி கவனம் அவசியம் பரம்பர தொழிலை படாடோபத்துக்காக மாற்றம் செய்ய வேண்டாம் புதிய முதலீடுகளில் குடும்பத்தினர் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க கனிம பொருள் வர்த்தகத்தில் கணிசமான லாபம் கிட்டும் விவசாயத்தில் விளைச்சல் அதிகரிக்கும் அதே சமயம் அகலக்கால் வைக்கிறது கூடாது வர்த்தக கடன்களை முறையாக திருப்பி செலுத்துறது முக்கியம் வர்த்தகத்துக்கு உரிய அரசு அனுமதியை சரியான காலகட்டத்தில் வாங்கிடுறதும் கணக்கு வழக்குகளை நேர்மையாக கடைபிடிக்கிறதும் அவசியம் அயல்நாட்டு வர்த்தகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல பலன் தரும் அந்தந்த நாட்டின் தரக்கட்டுப்பாடுகளை முழுமையாக மதிச்சு நடங்க அழுகும் பொருட்களை கொள்முதல் செய்கிறதுல நிதானம் முக்கியம் அதீத கொள்முதல் அனாவசிய நஷ்டத்துக்கு வழி செய்திடலாம் கவனமாக இருங்க அரசு அரசியல் துறையினருக்கு ஆதரவு நிலைக்கும் உயரதிகாரிகளால் உங்கள் திறமை உணரப்பட்டு உரிய பெருமைகள் கிடைக்கும் அதே சமயம் எதிலும் அமைதியான செயல்பாடு அவசியம் தவிர்க்க முடியாத இடமாற்றம் வந்தால் கவலைப்படாமல் ஏற்றிருக்கங்க உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கிற சமயத்தில் உள்ளத்து கோபத்தை உடனிருப்போர் யாரிடமும் காட்டிடாதீங்க முகஸ்துதிக்கு மயங்கிறதும் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்க நட்பும் கூடாது யாருக்காகவும் வக்காலத்து வாங்காதீங்க உயர்வுகள் தாமதமாக வந்தாலும் உன்னதமாக இருக்கும் பொறுமை தான் பெருமை உணர்ந்து செயல்படுங்க சிலருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு திடீர் பொறுப்பு திக்குமுக்காட வைக்கும் அது உங்க திறமைக்கும் குணத்துக்கும் வைக்கப்படுற சோதனையாகத்தான் இருக்கும் உணர்ந்து திட்டமிட்டு செய்யுங்க எந்த சமயத்திலும் கனிவான குணமும் கலங்கமில்லா செயல்களும் உங்க உயர்வை நிலைக்க வைக்கும் உணர்ந்து நடப்பது உத்தமம் கலை படைப்பு துறையினருக்கு பலகால கனவுகள் நனவாக தொடங்கும் உங்க திறமைக்கும் முயற்சிக்கும் ஏற்ப வாய்ப்புகளும் வரிசை கட்டி வர தொடங்கும் வறுமையில உடனிருந்த யாரையும் வசதி வரும் காலத்துல சமயத்துல உதாசீனப்படுத்திட வேண்டாம் புதிய நபர்களை நம்பி ரகசியம் எதையும் பகிர்ந்துக்கிறதும் கூடாது சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் சின்சேரா செய்தா சீராக வாழலாம் போலி பகட்டுக்கும் பொய்யான நட்புக்கும் இடம் தராம இருந்தா உங்க பெருமையை ஊரே பேசும் மாணவர்கள் மனம் போல மதிப்பும் மதிப்பெண்ணும் பெரும் காலகட்டம் அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படிக்க பழகுங்க கல்வி கடன்களை நேரடி முயற்சிகளால் வாங்குங்க நட்புக்காக உறவுகளை பகச்சிக்க வேண்டாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு வரலாம் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி அதற்கு ஒப்புக்க வேண்டாம் தகுந்த ஆசிரியர்கள் பெற்றோர் வழிகாட்டலை அவசியம் கேளுங்க உங்கள் படிப்புக்கு ஏற்ற பணி நிச்சயம் கிடைக்கும் வீண் விரக்தி இல்லாமல் நம்பிக்கையோட படிங்க பெண்களுக்கு யோக பலன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு அதே சமயம் எல்லாவற்றிலையும் நிதானம் ரொம்பவே முக்கியம் தெரியாத நபர்களை நம்பி குடும்ப விசேஷங்கள் எதையும் பகிர்ந்துக்க வேண்டாம் எந்த சமயத்திலும் பொது இடத்துல வச்சு குடும்ப ரகசியங்களை பேசுவதும் கூடாது வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசினால் இணக்கம் ஏற்படும் குத்தல் பேச்சும் குதர்க்கமும் தவிர்த்தா குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் ஹார்மோன் சங்கடங்கள் மாதாந்திர பிரச்சனைகள்ல அலட்சியம் வேண்டாம் வாரிசுகளால பெருமை சேரும் மனமாலை சூடவும் மகவை சுமக்கவும் ஏக்கத்தோடு காத்திருந்தவர்களுக்கு எண்ணம் இடேறும் இளம் வயதினர் பெற்றோரோடு மனம் விட்டு பேசினால் மனம் போல மாங்கல்யம் அமையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசாம நிதானமா அணுகுமுறையோடு பேசுறது அவசியம் விடுபட்ட குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்து முடிச்சிருங்க பூர்வீக சொத்து லாபம் தரும் சகோதர வழி உறவுகளால் ஆதாயமும் அவர்கள் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்து பெரியவங்க ஆலோசனைகளை கேளுங்க கூர்மையான உபகரணங்களை கவனமாக பயன்படுத்துங்க இரவு நேரத்தில் தனியாக வெகு தூரம் செல்வதை இயன்ற அளவு தவிரங்க விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவோ பெறவோ வேண்டாம் வாகனத்தை ஓட்டும் போது கவன சிதறடும் வேகமும் கூடவே கூடாது பயண பாதையில லாகிரி வஸ்துவுக்கு இடம் தந்தா வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வந்துவிடலாம் அவசியமானு யோசிங்க இரவு பயணத்துல ஓட்டுநருக்கு போதுமான ஓய்வு அவசியம் முதுகு தண்டுவடம் மூட்டுகள் நரம்பு கண் உபாதைகள் இரத்த தொற்று நோய் பரம்பரை உபாதைகள் அலர்ஜி கழிவு உறுப்பு உபாதைகளை உடனே கவனியுங்கள் இந்த வருஷத்தில் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று சுவாமி அம்பாளையும் துர்க்கையையும் நெய் ஏற்றி வச்சு மனதார வணங்குங்க முடிஞ்சா அரக்கு கலர் புடவை வாங்கி சாத்துங்க அல்லது ஒன்பது உதிரி எலுமிச்சம்பழம் தந்து வணங்குங்க மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் பக்கத்து முருகன் கோயிலுக்கு சென்று ஆராதிங்க வருஷம் முழுக்க வாழ்க்கை வசந்தமாகும் என்ன நேர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி